அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிகலா வாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் யார் வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாளாச்சும் அட்லீஸ்ட் லீவ் கிடைச்சிடும் எப்படி பார்த்தாலும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு மட்டும் எப்போவுமே லீவ் கிடைக்காது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கிச்சனில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே கூட எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தாய்மார்களே, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் சரி, ஈவன் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அவங்களையும் வந்து குக்கிங்கில் பார்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லீவ் டேஸ் வரும்போது அவங்கள வேலை செய்ய விட்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக போய் ரெஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த அழகான விஷயத்தோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பிரிட்டோ மேம் ரெண்டு சூப்பரான டிஷ்ஷஸை அப்படியே அழகாக கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப அப்படியே கலக்கலாம் வந்திருக்கீங்களே. உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் வேற லெவல் இருக்கு இல்லையா? ஆமாம். இதில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? பாண்டி பசார். பாண்டி பசார், ஓகே சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? காய் அவியல். ஓகே, சப்ஜி. சூப்பர். ஃபர்ஸ்ட் சப்ஜி பண்ண போறோமா அவியல் பண்ண போறோம்? அவியல் பண்ணிடலாம். அவியல் பண்ணிடலாங்களா? அதுக்கு என்னெல்லாம் தேவைமா? எந்த காய் வேணாலும் அதில் போடலாம். நம்ம அவியலுக்கு வந்து எல்லா காயுமே போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய். ஓகே, இந்த மூணு காயும் எடுத்துருக்கோம். கூட வந்து மாங்காய் சேர்த்து. மாங்காய், ஓகே. ஸோ தேங்காய் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? வேக வச்சிடலாம் எல்லாத்தையும். ஓகே, காய் எல்லா காயுமே எடுத்துக்கலாம். மொத்தமாக தான் சேர்த்து நம்ம. ஓகே, கத்திரிக்காய், முருங்கைக்காய் வேணும். குக்கரில் கூட செஞ்சுக்கலாமா மேம்? குக்கரில் செஞ்சால் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாங்காய். ஸோ மை ஃபேவரைட். இந்தாங்க, இன்றைக்கி உங்களுடைய இந்த இன்க்ரீடியன்ட் பேலட்டே பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கே. ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, க்ரீனு. கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வாழைக்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். எதனால மேம்? வாய்வு இல்லையா, அதனால நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் டிப்ஸு பா, நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மாமியார் வந்து ஏதாவது கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி பதிலெலாம் சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நாங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு போட்டுக்கலாம். குட்டியாக தான் போடுறோம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். ஓகே, என்ன மாதிரி ரெண்டு குட்டியான க்யூட்டான பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்படிலாம் சொன்னால் யார் என்ன என்ன திட்ட போகிறாங்களோ தெரியல. யாரும் திட்டம் யாரும் திட்ட மாட்டாங்க, ஏன்னா அது எனக்கு கேட்காது. கரெக்டா? கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்களா? இந்தாங்க மேம். ஸோ காய்கறி எல்லாம் வேக வைக்கும் போது முடிஞ்ச அளவு உப்பு போட்டு வேக வைக்கிறீங்க, இல்லை வெங்காயம் வதக்கும் போது உப்பு போடுறீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது வந்து நான் சொன்ன டிப்ஸ். எப்படி இருக்கு மேம் இந்த டிப்ஸு? சூப்பராக. சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ். மனசில் எதாவது திட்டுறீங்களா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, இந்த காய் வெந்துட்டு இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஜிக்கு ரெடி பண்ணிடலாம். சூப்பர். ஸோ சப்ஜினா என்ன மேம்? நம்ம சப்பாத்திக்கு வச்சு, ரொட்டி அந்த மாதிரி நானுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நார்த்னா சப்பாத்தி, நம்ம சவுத்னா இட்லி தோசை தாப்பா. ஓகே மேம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சப்ஜிக்கான விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நாங்க தயிர் எடுத்து காய்க்கு தகுந்த மாதிரி தயிர் எடுத்துக்கலாம். ஓகே மேம். இந்த பிளேட்ல இருக்கு கொடமிளகாய். நாங்கள் வந்து சாதாரணமாலாம் கேப்சிகம் ஆட் பண்ண மாட்டோம். கேப்சிகம்ல எத்தனை வெரைட்டி எத்தனை கலர் இருக்கு அத்தனையும் நாங்க வந்து ஆட் பண்ணுவோம். பிகாஸ் குழந்தைங்களுக்கு அது கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, இதோட இதே சைஸ்ல வெட்டின வெங்காயம். கேப்சிகம்க்கு அப்படியே ரெப்ளிகேட்டா நம்ம வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம். கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 1/2 போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி கொஞ்சம். ஓகே, இது நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வெஜிடபிள் நம்ம ப்ரிஃபரன்ஸா மேம்? ஆமாம் மேம், நம்மளோடது தான். அதாவது வெஜிடபிள்ஸ்னால் இதில் கொடமிளகாயில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம்.
கடாய் வச்சிருக்கிறோம், இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா கடுகு உளுந்து போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம சீரகம் போட்டுப்போம். ஓ ஓகே, சோ நார்த்ல இப்படி தான் போடுவாங்களா? ஆறா நாலா கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. ஓகே, இந்த இஞ்சி பூண்டு ஏன் போடுறோன்னா இங்கே தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சில நேரத்துக்கு ஜீரணம் ஆகாமல் கூட இருக்கலாம், அதனால் நம்ம அந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். ரெடிமேடை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வதக்கி முடிச்சோன்னா முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பெருசாக நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம்ல அந்த பவுல்லே ஊற்றிக்கலாம். ஸோ எதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டில். நீங்க சப்ஜிக்கு எது மேம் பிரிஃபர் பண்ணுவீங்க? பேசிக்கா சப்பாத்தி தான் நல்லா இருக்கும். சப்பாத்தி தான் இல்ல, அவ்வளவுதான். இது நல்லா கொதி வந்ததும் இறக்கிடலாம். இறக்கிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோ நேயர்களே, நம்மளுடைய செகண்ட் டிஷ் ஆன சப்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவியல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. இதுல நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க மேம், கொஞ்சமா ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் சீரகம். சீரகம் வந்து இன்னைக்கு கையில் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. போதுங்களா? ஆ போதும். இது என்ன பண்ணும்? ஓகே, இதை கொஞ்சம் இப்படி நல்லா நசுக்கி நசுக்கிட்டு போட்டுடலாம். ஆ போட்டுடலாம். ஓகே, இது நல்லாவே வந்துருச்சு காய். ஓகே, இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றி, நிறைய அவியல் எப்படின்னா அரைச்சிருப்பான். ஆமா, சீரகமும் தேங்காயும் அரைச்சிட்டு இதுல இது பண்ணிப்பாங்க. நம்ம வந்து அப்படி செய்யாம இந்த மாதிரி தேங்காய் பால் ஊத்தி செய். ஓகே, சோ தேங்காய் பால் வந்து எவ்வளவு மேம்? ஒரு ஹாஃப் கப் போதும் இல்லைங்களா? சோ டேஸ்டிங்க்கு நம்ம அப்படியே அழகா சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைனல் டச்சிங்காக வந்து நம்மளுடைய அவியலில் வந்து அப்படியே தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இதுதான் அதோட டேஸ்ட்டு, அப்படியே தூக்கி கொடுக்கறது. சூப்பர். எவ்வளோ தூரம் மேம்? அவ்வளோ தூரம், அவ்வளோ தூரம். ஓகே, ஸோ உங்கள் வீட்டுக்கெலாம் கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா சட்டு புட்டுன்னு டக்குன்னு ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி வந்து அவியல். வீட்டில் காய்கறி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, மசாலா அது இது எந்த பிரச்சனையும் இல்லை, டக்குன்னு வந்து இந்த அவியல் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு கேஸ் இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லிடக்கூடாது, கேஸ் வந்து மஸ்ட் இல்லையா? ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு இல்லைங்களா? சர்வ் பண்ணிடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே மேம், இது கஸ்தூரி மெட்டி போட்டு ரெடி முடிச்சிடலாம். இந்தாங்க, கருவேப்பில மட்டும் கொஞ்சம் தூக்கி, ஓகே, கொஞ்சம் ரொம்ப
நம்மளுடைய காய்கறி அவியல் அண்ட் சப்ஜி ரெண்டுமே வந்து வேற லெவலில் சூப்பராக அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாக, அதுக்காகத்தானே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காய் அவியல் சப்ஜி. ஓகே சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுலேயுமே காய்கறிகள் நிறைய இருக்கு, எதை டேஸ்டிங் பார்க்கலாம்? உங்களோட சாய்ஸ். இப்படி சொல்லிட்டு எப்படி? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அவியல் டேஸ்ட் பார்த்துடலாங்களா? ஸோ இந்த அவியல்ல இருந்து நீங்க லாஸ்டா ஊத்துனீங்களா அந்த தேங்காய் என்ன ஃப்ளேவர், அது அப்படியே மூக்க தொலைக்குது. சூப்பர் மேம், வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி நீங்க காயா வந்து மாங்காய் ஆட் பண்ணீங்க, ஆனா அந்த மாங்காய் வந்து இந்த அவியலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஒன்றும் சொன்ன மாதிரி தான் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்களே இந்த தேங்காய் எண்ணெய், அதுவுமே வந்து அவியலுக்கு சூப்பராக வந்து அப்படியே அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எபிசோட் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணல, ஆனாலுமே இது ஒரு ஒயிட் ரைஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நம்மளுடைய செகண்ட் டிஷ் வந்து சப்ஜி, அதை டேஸ்ட் பார்த்துடலாங்களா? ஆஹா, நீங்கள் ஆட் பண்ண தயிர் தான் மேம் இந்த சப்ஜிக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரே ஆட் பண்ணி கொடுக்குது. அண்ட் நிறைய கேப்சிகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் நம்ம வந்து காரத்துக்கு வந்து நம்ம ஒரு ஒரு மிளகா தான் ஆட் பண்ணோம். அண்ட் இந்த கேப்சிகம் ஒவ்வொரு தடவை என் வாயில் கடிக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து வேற லெவலில் ஃபீல் ஆகுது. ஸோ நேர்களே மறக்காமல் சப்பாத்திக்கு இந்த சப்ஜியும் அண்ட் ஒயிட் ரைஸ்க்கு இந்த அவியலும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க, இது ஒரு வேற லெவல் காம்பினேஷன். காய்கறி அவியல் செய்யும் முறை: ஒரு கடாயில் வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், தண்ணீர் சேர்த்து உப்பு சேர்த்து வேக விடவும். மஞ்சள் தூள், சீரகம் நசுக்கி சேர்க்கவும். பின்பு தேங்காய் பால் சேர்த்து கிளறிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கினால் சுவையான காய்கறி அவியல் தயார். சப்ஜி மசாலா செய்யும் முறை: ஒரு பவுலில் தயிர், குடமிளகாய், வெங்காயம், கடலைமாவு, கஸ்தூரி மேத்தி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், எண்ணெய் மிக்ஸ் செய்யவும். பின்பு ஒரு கடாயில் எண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பின்பு மிக்ஸ் செய்த கலவையை சேர்க்கவும். மிளகாய்த்தூள் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். பின்பு கொத்தமல்லி தூவி இறக்கினால் சப்ஜி மசாலா தயார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே நேர்களே, இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸை வச்சு ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் சப்பாத்திக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது. இன்றைக்கி நம்ம பிரிட்டோ மேம் செஞ்சு காமிச்சா அந்த சப்ஜி அண்ட் அவியலும் வேறு லெவலில் இருந்தது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஷோவில் நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டல் திஸ் இஸ் பைபை ஃப்ரம் ஆஷிகா அண்ட் பிரிட்டோ மேம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி.